ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே டிஎன்பிஎஸ்சி சர்வீசஸ் இன்ஸ்டியூட்டின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள். ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 6வது வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, அதுலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து அதாவது க்ரானாலஜிக்கல் ஆர்டர் இல்லாமல், ஓகேவா, அவங்க வந்து இப்போ தற்காலத்திலிருந்து இதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் ஆக்ட் வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம கீழேருந்து நம்ம படிப்போம். ஓகேவா, இயர்வைஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இயர்வைஸ் நம்ம படித்தாதான் வந்து எது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, எந்த ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன ஆக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் அந்த வரிசையின் 6லேருந்து நம்ம போகும். ஓகேவா, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகேவா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது இந்த சட்டம். ஓகேவா, அடுத்த சட்டம் நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. ஓகேவா, வாட்டர் ப்ரொடெக்ஷன் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 1974. ஓகேவா, அனைத்து வகையான ஆறுகள் ஏரிகள் குளங்களை மீட்டு பராமரித்தல். ஓகேவா, அந்த இந்த சட்டத்தின் மூலம் எல்லா ஆறுகள் மற்றும் ஏரிகள் குளங்களை வந்து தூய்மைப்படுத்துறது, அதை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. ஓகே, 3வது வன பாதுகாப்பு சட்டம் 1980, அதாவது ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980. ஓகேவா, வன பாதுகாப்பு சட்டம் 1980. காடுகள் அழித்தல் தடை செய்தல். ஓகேவா, காடுகள் அழிக்கிறத தடை செய்யணும், மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தலை ஊக்கப்படுத்துதல். ஓகேவா, காடு இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறத தடுக்கணும். அடுத்தது காடுகள் இல்லாத தரிசு நிலங்களை வந்து காடுகளை உருவாக்கணும். ஓகே, வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்த சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஓகேவா, இது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகேவா, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தலுக்கான அதிகாரம் வழங்குதல். ஓகேவா, இந்த சட்டத்தின்படி சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை மேம்படுத்தணும், அதுக்கான அதிகாரங்களை கொடுக்குற சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்த சட்டம் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, பயோடைவர்சிட்டி ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஓகே, 2002 பயோடைவர்சிட்டி. ஓகேவா, பல்லுயிர் தன்மை பாதுகாப்பு. ஓகேவா, பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல், பயோடைவர்சிட்டி, காடுகளில் இப்போ காடுகள் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மரங்கள் வந்து இருக்கும். ஓகேவா, அந்த மரங்களெல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி அந்த காடை சார்ந்து வாழக்கூடிய நிறைய விலங்கினங்கள் உயிரினங்கள் அந்த காட்டை வந்து சார்ந்து இருக்கும், அதெல்லாம் வந்து தான் பயோடைவர்சிட்டி, உயிர் பன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர் பன்மைகளை காடு ப்ளஸ் அதை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகள் இவங்களே இந்த இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கப்படக்கூடியது தான் இந்த பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். அடுத்த சட்டம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் 2010. இந்த சட்டத்தின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. இந்த இப்போ ஒரு நதிக்கு குறுக்கே வந்து அணை கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கணும். அதேமாரி இப்போ வந்து மலைகளில் வந்து போக்குவரத்தோ ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு காடுகளை அழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரியான உள்ள இதுக்கு வந்து இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அனுமதி வழங்கினா தான் நீங்கள் அந்த காட்டுகள்லேயோ மலைகள்லேயோ பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974, வன பாதுகாப்பு சட்டம் 1980, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்,
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.